இன்ஃபர்மேஷன் நம்ம 94 இது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற டாபிக்ல வந்துருக்குது. க்வெஸ்சன்ஸ் பாருங்க. த சீக்வன்ஸ் தட் கண்ட்ரோல் த காப்பி நம்பர் ஆஃப் த லிமிட்டட் டிஎன்ஏ இந்த வெக்டார் டிஸ்டர்ப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெக்டார்னா என்ன பார்க்கலாம், நம்ம ப்ரோகாரியோடிக் செல் இருக்கு இல்லையா, பாக்டீரியா வந்து நார்மலாக ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டபுள் ஸ்டாண்டர்டில் ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அதுதான் நம்ம பிளாஸ்மிட் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெக்டார் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிசைரபிளான ஜென்ஸை ஹோஸ்ட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேரியராக ஏஜென்ட்டாக வெஹிக்கலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிளாஸ்மிட் ஆர் வெக்டார். ஓகேங்களா, இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ, இதனால கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும், அதில் எந்த பார்ட்ஸ் வந்து நம்மளோட லிங்க்டு டிஎன்ஏ காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸுங்கிறது 5' to 3' ஆர் 3' to 5', எந்த டைரக்ஷனில் நைட்ரஜன் பேஸு பார்த்தாலும் சிமிலராக இருக்கும், அதுதான் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ். அதுவும் நம்ம டிஎன்ஏ சாரி லிக்விட் டிஎன்ஏட காப்பி நம்பர் மட்டுமே இருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் டோட்டலி ராங். அடுத்தது பாருங்கப்பா, ரெகுலேஷன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலேஷன் சைட்டு நம்ம குளோனிங் சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜின் அந்த பர்டிகுலர் ரெகுலேஷன் சைட் ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ணும். ஓகேங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜின் ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ணுற பிளேஸ் தான் இது ரெகுலேஷன் சைட். இது வந்து குளோனிங் சைட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் லிக்விட் டிஎன்ஏட காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுவும் ராங் ஆன்சர். அடுத்தது செலக்டபிள் மார்க்கர். செலக்டபிள் மார்க்கர்ங்கிறது ஆன்டிபாடி ஜீனாக இருக்கலாம், இல்லை கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏதாவது சம்திங் ஜீனாக இருக்கலாம். இது வந்து நம்மளோட டிசைரபிள் ஜீன் ஹோஸ்ட்டுக்குள்ளே இன்டகிரேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஜீன் தான் செலக்டபிள் மார்க்கர். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவர் ஐ சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், நம்மளோட ஏலியன் டிஎன்ஏ இருக்கு அதை லிங்க் பண்ணி அதில் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஓவர்ஐ சைட் தான். இந்த ஓவர்ஐ சைட் தான் அந்த காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, எவ்வளோ காப்பிஸ் டிசேரபிளான ஜீன்ஸ் ஹோஸ்ட்டுக்குள்ள ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது யார், ஓவர்ஐ சைட். ஓவர்ஐ சைட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வெக்டார். அந்த வெக்டாரில் ஓவர் ஐநூறு சைட் இருக்கும், இந்த சைட் தான் காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணும். எலியன்ஸ் இன்க்ரீடியனோட காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, இங்கே தான் ரெப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஓவர் சைட். ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.